தூணின்றி வான் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நடந்துக்கிட்டு இருக்க இந்த கொரோனா பிரச்சனைக்கும் மனிதர்கள் மக்கள் எல்லாம் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா, நாத்திக சகோதரர் நினைக்கிறேன், பார்த்தீங்களா, கடவுள்லாம் கிடையாது, இத்தனை மக்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க, கொரோனா வந்து உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா, கடவுள்லாம் கிடையாது, கடவுள் இருந்தால் வந்திருக்கணும்ல அப்படின்லாம் பேசுகிறாங்க. அந்த சகோதரர்களுக்கு ஒரு பதிலாகவும் எல்லாருக்கும் ஒரு தெளிவாகவும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ரெண்டு தவறுகளை நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ கேட்குறாங்கள, கொரோனா பிரச்சனையின் காரணமாகவும் இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் இறந்து போகிறாங்க, நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க, இதன் காரணமாக கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ மக்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்களே, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அப்போ வரைக்கும் கடவுள் இருந்தா அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தால் அப்போ கடவுள் இருந்தான், இப்போ அழிஞ்சிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் அழிஞ்சு போகிற ஒருத்தன் கடவுளாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் பொதுவான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியாயமான விதி. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டில் ஒரு முடிவுக்கு வரணும். ஒன்று, கடவுள் இருக்கிறான் ஆனால் இந்த பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்தினால் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அல்லது ரெண்டாவது, இதுக்கும் இறைவன் இல்லை, கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை, இது அதுக்கான வாதம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணி ஆகணும். எனவே கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்கும் இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இது ஒரு தவறான வாதம். ஆனால் நம்ம இப்படி கேட்கலாம், அப்போ கடவுள் வந்து ஏன் வரலை, கடவுள் ஏன் மக்களை வந்து காப்பாற்றலை, இதெல்லாம் ஏன் நடக்குது, இப்படி நம்ம கேட்டோம்னா நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது தவறு என்னன்னு சொன்னால், இந்த சகோதரர்கள் கேட்கும் போது எப்படி கேட்குறாங்கன்னா, இந்து மத கடவுள் வரலை, இயேசு வரலை, அதே போல் முஸ்லீம் கடவுள் அல்லாஹும் வரலை, இப்படி கேட்குறாங்க. இந்த கேள்வியே தப்பு. ஏன்னா அல்லாங்கிறது முஸ்லீம்களுக்கான ஒரு கடவுள் கிடையாது, ஏதோ ஒரு அரபு நாட்டு கடவுளும் கிடையாது. அல்லாஹ் அப்படின்னா யாருன்னா, உண்மையிலேயே மனித உள்ளங்கள் இயல்பிலேயே கடவுள்னு ஒருத்தனை ஏற்றுக்கும்ல, மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்டா, நம்மளை படைச்ச ஒருத்தன் இருக்காண்டா, எல்லாத்தையும் மேலே இருக்கும் பார்த்துப்பாண்டா, இப்படி சொல்கிறாங்க தெரியுமா? மனித இயல்புகள் அப்பப்போ வெளிப்படும் உண்மையான இறைவனின் பக்கம். அந்த கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அல்லாஹ். மற்றபடி முஸ்லீம்களுக்கு மட்டும் ஒரு தனியான கடவுள்லாம் கிடையாது, ஒட்டு மொத்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் படைச்சி மனிதர்களையும் படைச்சி அதை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலுடைய சக்தியுடைய ஒரு கடவுளைத்தான் அல்லாஹ். அந்த கடவுளை தான் அல்லாஹ்ன்னு அரபியில் நம்ம சொல்கிறோம். அதேபோல் தமிழில் கடவுள்னு சொல்லுவாங்க, இறைவன் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் காட்னு சொல்லுவாங்க, அரபியில் அல்லாஹ்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பதிலுக்கு வரலாம். என்னென்னா, இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதே, இப்போ ஏன் கடவுள்லாம் வரல அப்படிங்கும்போது, இந்த பிரச்சனை நடப்பதற்கு கடவுள் மேலே ஏதாவது தவறு உண்டா, இறைவன் மேலே, அல்லாஹ் மேலே ஏதாவது தவறு உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னு சொன்னால், இறைவன் இந்த உலகத்தை படைச்சி மனிதர்கள்ட்ட கொடுத்துட்டான், நான் உங்களுக்கு உலகத்தை படைச்சிருக்கேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழணும், ஒரு வாழ்க்கை நெறியையும் ஒரு சிஸ்டத்தையும் கொடுத்துருக்கான், நீங்கள் இப்படி தான் வாழணும்னு. அப்படி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது, எந்த அழிவுகளும் இருக்காது, அநியாயங்களும் இருக்காது அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் மாற்றம் செஞ்சு நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அநியாயங்கள், அழிவுகள், நஷ்டங்கள், துன்பங்கள் இதையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். இப்போ திருக்குறானில் இறைவன் சொல்கிறான், வஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கசபத் ஐதின் நாஸ். மனிதர்களே, நீங்கள் செஞ்ச வேலையின் காரணமாக, நீங்கள் செஞ்ச தவறுகளின் காரணமாக, அநியாயங்களின் காரணமாக, பாவங்களின் காரணமாக, அழிவுகள், அநியாயங்கள் இந்த உலகத்தில் பரவிடுச்சு, உலகத்தில் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அழிவுகள், நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே மனிதர்கள் தான் பொறுப்பே தவிர கடவுளுக்கும் இதுக்கும் என்னது பொறுப்பு கிடையாது. கடவுள் மேலே, கடவுள் மேலே எந்த தவறும் கிடையாது. ஒருவேளை இறைவன் சொன்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இறைவனுடைய மார்க்கம், இறைவன் சொன்ன வாழ்க்கை நெறியான இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, திருடுனா அரசாங்கத்தார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, கையை வெட்டுங்க. ஒரு நாலு பேருக்கு செஞ்சால் அஞ்சாத ஒருத்தர் செய்ய மாட்டான், விபச்சாரம் செஞ்சால் கல்லெறிஞ்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாலஞ்சு பேர், ரெண்டு பேருக்கு செஞ்சால் அடுத்தவன் செய்ய மாட்டான், விபச்சாரம் இல்லாமல் போகும். அதே போல் கற்பழிச்சா மரண தண்டனை கொடுங்க, கொல்லுங்கன்னு சொல்லுது. கொலை பண்ணால் பதிலுக்கு கொல்லுங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு குற்றவியலை சொல்லுது. எல்லா சிஸ்டத்துலேயும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ வறுமை இருக்கக்கூடாதா, முக்கியமான கடமையாகனா ஜகாத்துன்னு சொல்லப்போகிற ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய வரி, ஏழைகளுடைய உரிமை, அந்த காசை நம்ம கொடுக்கணும், 2%. இது நம்ம கொடுத்தோன்னா வறுமை இருக்காது. அதே போல் தர்மம் கொடுக்கணும்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தில் எல்லா துறைகளையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நஷ்டங்களும் அநியாயங்களும் பெரும்பாலான அளவுக்கு வராது அப்படிங்கிறத இறைவன் சொல்கிறான். அதே போல் உதாரணமாக இந்த கொரோனாவுக்கே வச்சுக்கோங்க, இறைவன் என்ன சொல்கிறான், இந்த நஷ்டங்கள் அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், முதலாவதாக பாத்திரத்துக்குள்ளே கைவிடக்கூடாது, மூணு முறை கழுவாமல், அதே போல் கை எப்படி கழுவணும், எத்தனை முறை கழுவணும், குறைஞ்சது ஒரு நாளைக்கு கை கால் மூஞ்சி எல்லாம் குறைஞ்சது மிக குறைஞ்சபட்சம் அவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கட்டாயம் அஞ்சு முறை கழுவியாகணும், அதே போல் வாரத்தில் ஒரு நாள் குளிர்ச்சியாகணும், ஒருவேளை சாப்பிட்ற விஷயமா இருந்தால் சாப்பிட்ற பொருளை எப்படியெல்லாம் சாப்பிடணும், எதையெல்லாம் சாப்பிடணும், எதை எதெல்லாம் சாப்பிடணும், விலங்குகளாக இருந்தால் அதனால மாமிசம் நான்வெஜ்ஜாக இருந்தால் எந்தெந்த விலங்குகள் சாப்பிடணும், எந்தெந்த பறவைகள் சாப்பிடணும், இது எல்லாத்தையும் இறைவன் தொகுத்து கொடுத்துருக்கான். அப்படியே அனுமதிக்கப்பட்ட விலங்கோ பறவையாக இருந்தாலும் அதை எப்படி அறுக்கணும், எப்படி அறுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் இறைவன் சொல்கிறான். இந்த வழிமுறைகள் எல்லாமே இன்றைக்கி அறிவியல் சொல்லுது, இதுக்கும் அறிவியலுக்கும் மருத்துவத்துக்கும் அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் உண்டு, உலக ரீதியான லாபம் உண்டு இதில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது. இதையெல்லாம் கடைபிடிச்சி இருந்தால் இன்னும் சொல்ல போனா இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம், சரி வர்றதுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி இருக்கட்டுமே, நோய் பரவறதுக்கு காரணங்கள் இருக்கட்டுமே, நோய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஊர்ல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறைத்தூதர், ஒரு ஊர்ல ஒரு இந்த மாதிரி பரவக்கூடிய வியாதி வருதா, நீங்க அந்த ஊருக்கு வெளியில இருந்து யாரும் போகாதீங்க, அந்த ஊருக்காரங்களை வெளியவும் வரவிடாதீங்க, வரவும் கூடாது, இப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு சிஸ்டத்தை சொல்றாங்க. இந்த சிஸ்டத்தை முதலாவதா எந்த இந்த நோய் வந்திருந்துச்சோ அங்கே கடைபிடிச்சிருந்தா இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம இருக்கக்கூடிய இந்த தெரு இந்த ஏரியாவுக்கு அந்த நோய் வந்திருக்காது. உண்மைதானே, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேன் பண்ணுறாங்க, யார் வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, 144 இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எதுக்காக, அங்கேயே இருக்கணுங்கிறனால தானே. இந்த சிஸ்டம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை எங்கே முதல் முதல்ல இந்த நோய் வந்துச்சோ அங்கே கடைபிடிச்சிருந்தாங்கன்னா இது இவ்வளோ தூரம் பரவியிருக்காது. மேக்சிமம் அந்த உலகத்து அந்த நாட்டுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளேயே வச்சு இந்த நோயை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ரைட், சரி, ஒருவேளை இப்படி இறைவன் வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியும் வழி சொல்கிறான், நோய் வந்ததுக்கப்புறமும் என்ன பண்ணணும்னு வழி சொல்கிறான், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியும் வழியை சொல்கிறான், பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் வழியை சொல்கிறான், அதை குறைக்கிறதுக்கு வழி சொல்கிறான், இல்லாமாக்கிறதுக்கு வழி சொல்கிறான், எல்லாத்தையும் கொண்ட ஒரு வாழ்க்கை நெறியான இஸ்லாத்தை இறைவன் நிச்சயமா நமக்கு கொடுத்துருக்கான். இதுபடி வாழ்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறது மிகவுமே நியாயமான ஒன்று. ரைட், உங்களுக்கு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்கார், அவர் வீட்டு சாவியை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க, ஆனால் இந்த இடத்துல ஆணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம், அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு அந்த இடத்துல ஆணி அடிக்கிறோம். அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆணி அடிச்சிங்கன்னா இடிஞ்சு விழுந்துடும்னு. நம்ம போய் அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லி ஆணி அடித்து இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் ஓனர் சரியில்லை, ஹவுஸ் ஓனர் சரியில்லை, வீடு சரியாக கட்டலை, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னால் இது நியாயமா அநியாயமா? கண்டிப்பாக அநியாயம், நம்ம மேலே தானே மிஸ்டேக். அதே போல் இந்த அநியாயங்கள் தவறுகள் அழிவுகள் எல்லாத்துக்குமே மனிதர்கள் மீது தான் முழு தவறும், இறைவன் மீது எந்த தவறுமே கிடையாது. ரைட், ரெண்டாவதாக சில சகோதரர்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் ஏன் வரலை அப்படின்ற மாதிரி. நான் கேட்குறேன், எந்த முஸ்லீம்களாவது சகோதரர்களே உண்மையிலேயே எந்த முஸ்லீம்களாவது இந்த பிரச்சனைகள் அழிவுகள் அநியாயங்கள் இதுக்கெல்லாம் இறைவன் அல்லாஹ் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? நிச்சயமாக யாரும் சொல்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி வேறு, அல்லாஹ் உதவி செய்வான், கருணை காட்டுவான், இது வேறு. அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்து உதவி செய்வான்னு எந்த முஸ்லீமாக சொல்கிறாங்களா? நிச்சயமாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் எப்போதுமே இயல்பாகவே பெரும்பாலும் பாதிப்புக்கு உள்ளாவது, அநியாயங்களுக்கு உள்ளாவது, கொலைக்கு உள்ளாவது, குண்டு வெடிப்புகளுக்கு உள்ளாவது, தாக்குதல்களுக்கு உள்ளாவது எல்லாமே முஸ்லீம்கள் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், மறைக்கப்படுகின்ற உண்மைகள். ஆனால் இப்போவும் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க இறைவன் இந்த உலகத்துக்கெல்லாம் வரமாட்டான், ஆனால் அவன் உதவி செய்வான் இப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஏன், இறைவன் இந்த உலகத்தை படைச்சி ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறான், இந்த உலகத்தை நான் உங்களுக்கு படைச்சிருக்கேன், நான் உங்களை சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், விளைச்சல்களை எடுத்து சோதிப்பேன், உயிரை பறித்து சோதிப்பேன், நோயை கொடுத்து சோதிப்பேன், இந்த சோதனைகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்து வாழ்ந்து காட்டணும், நான் சொல்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழணும் இப்படின்ற ஒரு பொதுவான ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறான். இதை நம்ம கேட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் இறைவன் நமக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை வச்சுருக்கான், நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை. ரைட், இதை நான் பின்னாடி சொல்கிறேன். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இப்படி ஒரு சிஸ்டத்தில் தான் முஸ்லீம்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ரைட், இப்போ சில சகோதரர்கள் கேட்கலாம், எதுக்கு இறைவன் இந்த உலகத்தை படைச்சி அதில் கஷ்டங்களையும் வச்சு நஷ்டங்களையும் வச்சு அழிவுகளையும் வச்சு ஏன் இப்படியெல்லாம் வச்சுருக்கணும்,
மனிதர்களை படைச்சி மனிதர்களை நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் விருப்பப்பட்டு எல்லாம் நீங்கள் விருப்பப்படியெல்லாம் இருங்க, நீங்கள் எது எதை விரும்புகிறீங்களோ அப்படியெல்லாம் செஞ்சு வாழ்ந்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே கஷ்டம் இருக்காது, நஷ்டம் இருக்காது, எந்த ஒரு துன்பங்களும் இருக்காது, அழிவுகள் இருக்காது, நோய் இருக்காது, கவலை இருக்காது, இப்படி ஒரு உலகத்தில் படைச்சி விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில சகோதரர்கள் கேட்பாங்க. சகோதரர்களே, உண்மையிலேயே அப்படி ஒரு உலகம் இருக்குது, அப்படி ஒரு வாழ்க்கையும் இறைவன் வச்சிருக்கிறான். ஆனால் எப்போ தெரியுமா, நம்மளுடைய மரணத்திற்கு பின்னால் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. அதை தான் நான் முன்னாடியே சொல்ல வந்தேன். இப்படியெல்லாம் இறைவன் இந்த உலகத்தை படைச்சி உங்களுக்கு நஷ்டத்தை கொடுப்பேன், சோதிப்பேன், இங்கே அழிவுகளை வச்சிருப்பேன், நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் வச்சிருப்பேன், இதில் எது சரியோ அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இப்படியான ஒரு தேர்வை, ஒரு எக்ஸாமாக தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கானே தவிர இதை வந்து நிரந்தரமாக வைக்கல. நிரந்தர உலகம் மரணத்துக்கு பின்னாடி உள்ள சொர்க்கம் நரகம் என்ற ஒரு மறுமை உலகம், மரணத்துக்கு பின்னாடி உள்ள மறு உலகம் தான். அங்கே சொர்க்கத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா சந்தோஷங்களும் எல்லா கவலைகளும் இல்லாத, துன்பங்கள் இல்லாத, நஷ்டங்கள் இல்லாத, திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் இந்த உலகத்தையும் அந்த சொர்க்கத்தையும் சில சகோதரர்கள் கேட்குறாங்க, இதில் எங்கே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது, இதில் எந்த கஷ்டமும் இல்லையா, துன்பமும் இல்லையா, எந்த கவலையும் இல்லையா, இதில் எங்கே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது, போரெல்லாம் அடிக்கும், அதுக்கு நரகமே பரவாயில்லையான்னு சொல்லி ஒரு சகோதரர் சொல்கிறார். எனவே மனித உள்ளங்கள் எதையுமே வந்து திருப்தியாக எடுக்காது. அப்படி ஒரு உலகத்தை சொன்னாலும் அதில் 1000 குறை சொல்லும், இப்படி ஒரு உலகத்தை சொன்னாலும் 1000 குறை சொல்லும். அப்போ எப்படி தான் இறைவன் படைக்கிறது? இறைவன் படைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். பட் நான் கேட்குறேன், நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு உலகம் இருந்தாலுமே கூட அந்த உலகத்துலேயும் குறை சொல்லக்கூடியவங்க இருக்கதா செய்கிறாங்க. எனவே இறைவன் இந்த உலகத்தை சரியாக தான் படைச்சிருக்கிறான், சரியாக தான் அமைச்சிருக்கிறான். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சு வாழ்ந்தனா இந்த கேள்விகள்லாம் வராது. அதே போல் இதெல்லாம் நான் சொன்னது இறைவன் மேலே இருக்கக்கூடிய சில நியாயங்களை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் முதலாவது நியாயம் என்னென்னா, படைச்ச இறைவனுக்குத்தான் முழு உரிமையும் உண்டு இந்த உலகத்தை எப்படி இருக்கணும், இந்த உலகத்தை எப்படி நிர்வகிக்கணும், எப்படி இந்த உலகத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஏன் இப்படி கட்டினீங்க அப்படி கட்டலான்னா, நான் தான் ஓனர், நான் கட்டுறேன், உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பார். ஸோ படைச்சவனை நோக்கி நம்ம எந்த ஒரு கேள்விகள், இது போன்ற கேள்விகள்லாம் வைக்க தவிர, படைச்சவன் உண்மையிலேயே நியாயமான ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அந்த சொர்க்கத்துக்கு இறைவன் சொல்கிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நான் தான் படைத்தேன், என்னை மட்டுமே வணங்கணும், படைத்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்கணும். அந்த இறைவன் அனுப்பின கடைசி இறை தூதரான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் வாழணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை? பொய் சொல்லாத, புறம் பேசாத, எந்த ஒரு அவதூறும் சொல்லாத, திருடாத, குடிக்காத, உபச்சாரம் செய்யாத, கற்பழிப்பு செய்யாத, அநியாயங்கள் செய்யாத, தவறுகள் செய்யாத, நேர்மையான, நியாயமான, ஒரு மனித அபிமானம் கொண்ட, தர்மம் செய்யக்கூடிய, இப்படி எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு சொர்க்கத்தை, நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அப்படி ஒரு சொர்க்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரே ஒரு கேள்வி நான் பதில் சொல்லி முடிக்கிறேன். சொர்க்கத்தில் போர் அடிக்குமான்னு கேட்டால், போர் அடிக்காது. போர் அப்படிங்கிறதே இறைவன் கொடுத்த ஒரு உணர்வு தான், அந்த உணர்வை இறைவன் கண்டிப்பாக எடுத்துருவான். அதனால் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன பதில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமான பதில், கேள்விக்கும் கடவுள் இல்லை என்பதற்கும் இந்த கொரோனா பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதுக்கான வாதம் இது கிடையாது. இறைவன் மேலே வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பதில் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனவே படைத்த இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாகவும், படைத்த இறைவன் அனுப்பிய இறுதி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல மனிதராக வாழக்கூடியவர்களாகவும், இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் பிரார்த்தித்தவனாகவும், இந்த கொரோனா பிரச்சனை இல்லாமல் போவதற்கும், கொரோனா பிரச்சனை முடிந்து போவதற்கும், கொரோனா என்ற நோய் இல்லாமலே போவதற்கும் இறைவன் அருள் செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும் எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹி லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.